السلام عليكم ورحمة الله تعالى وبركاته غنية مكة الله ولي الله يرحله الله من مهتان كرنا ينكرنا تنال إسلامي تغبل خل إند إند channel مولا ماك بلبير سيدي خلي نام تدرتشي آخر بارتو كندي وريهندو هذا نوديه تدرتشي لي تليل السائلين إند شلل كوريا عربي نوديل வரலாற்றிலே சொல்லப்பட்ட ஒரு தகவலை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹியை அறிவித்தான். அந்த வஹியிலே அல்லாஹ் சொல்லும் நேரத்தில், மூசாவே, உங்களுடைய பேச்சு மிக சிறந்ததாக அமைய வேண்டுமானால், உங்களுடைய பேச்சு பிற மக்கள் புரிந்து கொள்ளும்படியான நல்ல வார்த்தையாக அமைய வேண்டுமானால், அதே போன்று உங்களுடைய உள்ளத்தில் தேவையில்லாத ஊசலாட்டங்கள் இல்லாமல் ஆக வேண்டுமானால், அதே போன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால், உங்களுடைய செவிப்புலன் மிக தெளிவாக இருக்க வேண்டுமானால், உங்களுடைய பார்வை மிக தெளிவானதாக அமைய வேண்டுமானால், இந்த காரியங்களெல்லாம் சிறந்ததாக அமைய வேண்டும் என்பதாக விரும்பினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவுக்கதிகமான முறையிலே சலவாத்தை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் வஹி அறிவித்தான் என்று வரலாற்று நிகழ்வை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். சலவாத்தை சொல்லும் நேரத்தில் பேச்சு தெளிவாகும், பார்வை தெளிவாகும், கேள்விப்புறன் அதிகமாகும், உடலிலே உறுதி ஏற்படும், தேவையில்லா ஊசலாட்டங்கள் குறையும் என்பதையெல்லாம் சொல்லித்தருகின்றார்கள். அல்லாஹ் சொன்னதாக, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹியை அறிவித்ததாக இந்த செய்தியை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றான். அவன் செய்யக்கூடிய அந்த துவா வானம் பூமிக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கும், வானத்தின் பக்கமாக உயர்ந்து செல்லாது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அவன் சலவாத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டால் அந்த துவாவை அல்லாஹ் மேலே உயர்த்தி விடுகின்றான். அவன் சலவாத்தை சொல்லாமல் இருக்கும் காலமெல்லாம் அந்த துவா எந்த பலாபரணும் இல்லாமல் வானத்திலே உயராமல் வானம் பூமிக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதாக ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பார்க்கின்றோம். ஔஸ் இப்னு ஔஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாட்களிலே மிகச் சிறந்த நாள் என்பது ஜும்ஆவுடைய தினமாக அமைந்திருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையினுடைய தினத்தை நீங்கள் அடைந்துவிட்டால் என் மீது அதிகமான முறையிலே சலவாத்தை சொல்லுங்கள். அப்படி சலவாத்தை சொல்லும் நேரத்தில் எனக்கு அது எடுத்து காட்டப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உலகை பிரிந்து விட்டால், உங்களை அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அந்த பூமி மண்ணோடு மண்ணாக மக்கி போகுமே. அப்படி இருக்கும் நிலையில் நாங்கள் சொல்லும் சலவாத்தை உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள், தோழர்களே, அல்லாஹ் பூமிக்கு நபிமார்களுடைய உடம்பை தின்பதை அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டான். எனவே நபிமாருடைய உடம்பு அப்படியே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே வாழும் வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரில் அதிகமான முறையிலே சலவாத்தை ஓதி அந்த சலவாத்தினுடைய பலாபரன்களால் இம்மை மறுமையினுடைய நிறைவான நன்மைகளை நிரப்பமாக பெற்று வாழக்கூடிய நிரப்பம் பெற்று வாழக்கூடிய சீதைகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. சலவாத்தின் பொருட்டால் உலகத்தின் துன்பங்கள் மறுமையின் துன்பங்கள் அத்தனை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து ஈருலகத்திலேயும் நிம்மதியோடு வாழக்கூடிய
நல்லோருடைய கூட்டத்தில் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்திருவானாக. வாஹிர தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.